வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டேஞ்சென்ஷியல் டாக்கியோமெட்ரியில் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் கொஷின் ரீட் பண்ணுறேன். The vertical angles to veins fixed at 1 meter and 3 meter above the foot of the staff held vertically at a station A where plus 2 degree 30 minutes and plus 5 degree 48 minutes respectively. Find the horizontal distance and the reduced level of A if the height of the instrument determined from the observation onto a benchmark is 438.556 meters above the data. So, இது வந்து பார்த்தீங்கன்னா mere formula submission தான், substitution தான். பட் இந்த கொஸ்டினுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத இந்த ட்ராயிங் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் எக்ஸாமில் வந்து ட்ராயிங் வரையணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டா வச்சு பார்ப்போம். த வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ் டு வெயின்ஸ் ஃபிக்ஸ்ட் அட் 1 meter அண்ட் 3 meter அபவ் த ஃபுட் ஆஃப் த ஸ்டாஃப் ஹெல்ட் வெர்டிக்கல் அட் ஸ்டேஷன் ஏ வேர் ப்ளஸ் 2 degree 30 minutes அண்ட் ப்ளஸ் 5 degree 48 minutes. ஸோ இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரெண்டு பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் இருக்குது. தட் இஸ் ஃபஸ்ட்டு கேஸ். ஸோ அதை வச்சு ஃபஸ்ட்டு நான் ட்ராயிங் வரைஞ்சிடுறேன். ஸோ ஸ்டாஃபு ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ டாப் வெயின் வந்து அதுவும் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா, அடுத்து பாட்டம் வெயினும் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான். ஸோ லைன் ஆஃப் காலிமேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்ஃபா 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 degree. ஸோ இது கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, இது வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ் டு வெயின்ஸ் ஃபிக்ஸ்ட் அட் 1 meter அண்ட் 3 meter. ஸோ ஃபஸ்ட்டு 1 meter. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 meter, இது 3 meter. நமக்கு என்ன பண்ணணும், ஹைட் அதிகமாக இருக்கிறதோட ஆங்கிள் தான் ஆல்ஃபா 1 எடுத்துக்கணும். அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1 meterக்கு வந்து 2 degree 30 minutes. ஸோ இது வந்து 2 degree 30 minutes. ஸோ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 degree 48 minutes. ஸோ நீங்கள் ப்ளஸ்ஸுங்கிறது இங்கே போடணும்னு அவசியம் இல்லை. அவங்க கொடுத்துருக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனுங்கிறதுக்காக ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 meter. ஸோ இதில் வந்து என்னென்ன டேட்டாங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ லெட் இட் பி திஸ் இஸ் பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி, அண்ட் வி வந்து இதுதான், இதுதான் வி. அதாவது லோயர் வெயின், லோயர் வெயின்லேருந்து உள்ளது தான் வி. ஆர் வந்து 1 meter, அதிலே கொடுத்துட்டாங்க 1 meter ஆர். எஸ் வந்து 3 - 1 எஸ். ஸோ இங்கே எழுதுகிறேன் எஸ் இஸ் ஈக்குவல் டு 3 - 1 விச் இஸ் 2 meter, ஆர் ஈக்குவல் டு 1 meter. ஸோ பாட்டம் வெயின் ரீடிங் தான் பார்த்தீங்கன்னா 1 meter. அதே மாதிரி ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு, எது அதிகமாக இருக்கோ அதுதான் ஆல்ஃபா 1. 5 degree அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது, அதாவது டாப் ரீடிங் உள்ள ஆங்கிள் 5 degree 48 minutes, ஆல்ஃபா 2 வந்து 2 degree 30 minutes. ஸ்டாஃப் ரீடிங் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதோட ஆங்கிள் தான் ஆல்ஃபா 1. நீங்கள் ஆங்கிள் அதிகம்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் மாறி வரும். ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா லோயர் ரீடிங் உள்ளது தான் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அதிகமாக வரும். அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம எஸ் என்னென்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலா டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். ஸோ அந்த ட்ராயிங்கை புரிஞ்சுக்கிட்டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு எஸ் cos alpha 1 cos alpha 2 divided by sin alpha 1 minus alpha 2 which is equal to 2 into cos 5 degree 48 minutes cos 2 degree 30 minutes divided by sin 5 degree 48 minutes minus 2 degree 30 minutes. So the போட்டோம் அப்படின்னா distance equal to 34.53 meter. So V உங்களுக்கு சிம்பிளாக கண்டுபிடிச்சலாம். V is equal to D tan alpha 2 which is equal to D 34.53 into tan alpha 2 வந்து 2 degree 30 minutes. ஸோ இதுக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1.508 meter V. ஸோ இந்த டிராயிங் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு RL of Q ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. RL of Q is equal to ஸோ இந்த பாயிண்ட் RL of this பாயிண்ட் PQ அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல, A பாயிண்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ RL of Q is equal to instrument height plus V minus R which is இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 438.556 438.556 plus 1.508 minus 1 which is equal to 439.064 meter. here pathina reduced level of Q, RL of the unknown point Q is 439.064. ஸோ இந்த டேஞ்சென்ஷியல் டாக்கியோமெட்ரியில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து சர்வேயிங் வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.